கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, பிப்ரவரி 12. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவளாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவளுமாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. யாக்கோபு 1:4. பொறுமை நமக்குள் வளர்க்கப்படாவிட்டால் தேவ கிருபையில் நாம் முன்னேறுவது கூடாததாகும். சத்தியத்தின் மூலமாக நாம் பெறக்கூடிய தேவ குருவை கிறிஸ்து ஜீவியத்தில் மிக அவசியமானது. மனிதனுடைய குறைவை பூர்ணப்படுத்துவது எதுவெனில் உபத்திரவங்களில் உண்டாகும் பொறுமையே. இதன் மூலமே தெய்வீக நிலையையும் பெற முடியும். இது கோபத்திற்கு தாமதமானது, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுமானது. மேலும் இது சத்தியமும் நீதியுமான பாதையில் ஒருவரை நடக்கச் செய்து தன் பலவீனங்களை உணர்ந்து பிறனுடைய குறைவுகளில் அனுதாபம் காட்டச் செய்யும். சோதனைகள் நமக்கு விசுவாசத்தின் பரீட்சையானபடியால் இவைகளை பொறுமையுடன் சகிப்பது அவசியமானது. எனவே பொறுமையை வளர்க்க பரீட்சை நமக்கு தேவை. ரோமர் 5:3-4 என்பதே ஆமென்.